அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளஹு வமன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم அலீமா. அந்த ஏகிறவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிச்சுகின்றேன். நான் சேப்பாக்கம் கிளையினுடைய செயலாளராக இருந்தேன். இப்பொழுது ஜமாத்தின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சமகால நிகழ்வுகள் குறித்து என்ன விஷயங்களை நாம் சொன்னோம், அதற்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தார்கள், அதை நாம் எப்படி சரி கண்டோம், எதை வந்து ஏற்றுக்கொண்டோம், எதை மறுத்தோம் என்கின்ற விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, அதை பற்றி முழுமையான விளக்கத்தை அளிப்பதற்காகத்தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வந்திருக்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாம் விளக்குவதற்கு முன்னால் முதல் விஷயமாக நாம் வந்து ஒரு சில பதிவுகளை வந்து வலைதளத்தில் போடும்போது, பிஜே அவர்களுடைய நியாயம் சம்பந்தமான ஒரு சில பதிவுகளை போடும்போது, அதே மாதிரி அவர் குறித்து வந்து ஒரேடியாக வெறுத்து பதிவு போடக்கூடிய சகோதரருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில், அப்பொழுது நம்மை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இவரெல்லாம் வந்து பிஜேவுடைய பக்தர்கள், முரட்டு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள், விபச்சாரத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள், அல்தாஃபிக்கு ஒரு நிலையும் பிஜேக்கு ஒரு நிலையும் எடுத்து வந்து அவருடைய சிஷ்யராக திகழக்கூடியவர்கள் என்கின்ற மாதிரியான அவதூறுகளை மக்கள் மத்தியில் சொல்லுகிறார். நம்முடைய பகுதியிலும் சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து வலைதளத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரரும் சொல்கிறீங்க. அப்போ முதல் விஷயமாக என்ன நிகழ்வு நடந்துச்சு, பிஜேவனுடைய லைவுக்கு பின்னாடி தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து எடுத்துட்டோமா, பிஜேவுடைய பேச்சுக்கு மயங்கி அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு ஈர்க்கப்பட்டு அந்த வாசகங்களுக்கெல்லாம் அடிமையாகித்தான் இந்த மாதிரியான ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வை சாட்சியாக்கி எடுத்து வைக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். முதல் விஷயமாக ரமலானுக்கு முன்னாடி வந்து அந்த ரமலான் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பிஜேவனுடைய நடவடிக்கை அறிவிக்கப்படுகிறது. பிஜேவனுடைய நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட்ட உடனே மாநில நிர்வாகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட உடனே அவர்கள் வந்து நீதியாக விசாரித்து நேர்மையான முறையில் அவர் மனமோந்து ஒத்துக்கொண்டு போய்விட்டார் என்கின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தது. சரி, அவரே மனமோந்து ஒத்துக்கிட்டு போய்கிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து நம்ம அது வந்து கரெக்டு தான், அது சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அன்றைய தினத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே கண்ணீர் மழுக அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாம் நம்முடைய தரப்பாக ஒரு பதிவு போட்டோம் ஃபேஸ்புக்கில் கூட, சேப்பாக்கம் அன்சாரின்னு சொல்லி அந்த தலைப்பு அந்த எழுதி வந்து ஒரு பதிவு போடப்பட்டது. தக்லீதை வந்து அடித்து நொறுக்கிட்டோம், தக்லீதை வந்து ஒழிச்சிட்டோம், இந்த ஜமாத் எந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஜமாத் என்பதை பறைசாற்று முகமாக நடந்திருக்கிறது என்று ஜமாத்துக்கு முழுமையாக ஆதரவாக ஜமாத்துக்கு வந்து மற்ற மக்கள் மத்தியிலே நல்ல சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தக்லீதை தரைமட்டமாக்கிய தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற தலைப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பதிவு போட்டோம். போட்டோமா இல்லையா, போட தான் செய்தோம். அது இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பிலலாம் இருக்குது. அப்போ நாம் எடுத்த எடுப்பில் வந்து பிஜேவுக்கு ஆதரவாக ஜமாத்துக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம எடுக்கவே கிடையாது. தலைமை விசாரித்திருக்கிறது, அவர் மனம் வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டார், மனிதன் என்கின்ற அடிப்படையில் தவறுகள் நடக்க தான் செய்யும், இது எந்த ஒரு மனிதர்களுக்கும் இது பொருத தான் செய்யும் என்கின்ற அடிப்படையில் நம்ம அதை விட்டுட்டோம். ஆனால் அவரை அதிகமாக நேசித்தார்கள்ல, அளவு கடந்து பாசம் வைத்தார்கள்ல, நாம் வந்து அப்படிலாம் வைக்க கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும்
மார்க்கம் வந்து எந்த ஒரு மனிதரையும் அளவு கடந்து நேசிக்க சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் அளவு கடந்து நேசிக்கவே கூடாது. இவர் ஒரு ஏகத்துவ சகோதரர், இந்த மார்க்கத்துக்காக அதிகமாக நமக்கு முன்னால் உழைத்தவர், இந்த தௌஹீதுக்காக உழைத்தவர் என்கின்ற அடிப்படையில் நேசம் கொள்வது என்பது வேறு. அந்த நேசம் தான் தவிர இந்த ஷேக்கு முரியது அவங்கள மாதிரி நேசிச்சு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து மனம் நொந்து என்ன எழுதுறோம் எது பேசுறோம்ங்கிறத தெரியாம அழுகக்கூடிய காட்சிகள்லாம் சில சகோதரத்தில் இருந்துச்சு. நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து பதிவு போட்டோம், தக்லீதை கரமாட்டியமாக்கிய தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்லி. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நிகழ்வுகள் குறித்து பிஜேவுடைய நடவடிக்கை குறித்து திருச்சியில் மாநில செயற்குழுல மாவட்ட நிர்வாகிகளுக்கு விளக்குவதாக அறிவித்தார்கள். அந்த மாவட்ட செயற்குழு, திருச்சியில் நடந்த மாநிலம் நடத்தக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளான அந்த செயற்குழுவில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை சில சகோதரர்கள் வந்து வலைதளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, எழுத்தாக ஆக்கி போடுறாங்க. அதில் என்ன எழுத்தாக ஆக்கி போடுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிஜேவுடைய புக்கெல்லாம் அறிஞர் குழுன்னு சொல்லி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரிடத்துல நாங்கள் ராயல்ட்டி சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு, அதனால் பேரெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன உடனே ரமலான் மாதத்தில் அப்போது சியப்பாக்கம் கிளியினுடைய அந்த வாசலை நின்றுக்கிட்டு என்னுடைய சக நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, சில உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அப்படி வந்து நான் வந்தோடனே எனக்கு தெரியல, அவங்க தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் என்ன உடனே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், அப்படியெல்லாம் பேர் மாற்றக்கூடாது, இது வந்து எந்த விதமான ஒரு வழிமுறையும் மார்க்கத்தில் கிடையாது. ஒருத்தர் எழுதினார்னா அந்த புக்குக்கு அவர் தவறே செய்து இருந்தாலும் அவர் விபச்சாரமே புரிந்திருந்தாலும் அவர் தான் அந்த புக்குக்கு உண்டான அத்தாரிட்டி, அந்த பேருக்கு சொந்தக்காரர். இப்படி தான் இஸ்லாத்தினுடைய வரலாறு இருக்கிறதே தவிர, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்பதற்காக, அவன் மீது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக என்ன தவறு வேணாலும் செய்யட்டும், கொலை செய்யட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும், அதற்காக அவனுடைய பேரை மாற்றி அறிஞர் குழு என்று போடுவது என்பது கூடவே கூடாது, அதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கீழே சொல்கிறேன். இதே இதை வந்து என்ன பண்ணுறேன்னா மாவட்டத்துக்கும் தகவலை வந்து தெரிவிச்சிட்டேன், இது வந்து சரி கிடையாதுங்க, என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து தவறு செஞ்சாலும் சரி அவருடைய பேரை மாற்றுவது என்பது மார்க் அடிப்படையில் தவறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நாள் போன உடனே அந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, மாவட்டத்திலேருந்து அறிஞர் குழு அப்படின்னு ஸ்டிக்கர் அடித்து கொடுத்து விட்றாங்க. இதை சேப்பாக்கு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரர், மூத்த நிர்வாகி, அவர் எனக்கு தெரியாமலே பசங்களை வச்சு ஒட்ட வைக்கிறார். உடனே கிளையில் இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகி, மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், சில பசங்களை வச்சு அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுறாரு, கிளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுறாரு. வந்த உடனே இதை நான் பார்க்குறேன், இதை நான் பார்த்துட்டு என்ன இது அறிஞர் குழுன்னு ஒட்டியிருக்கிறீங்க, இது ஒட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் மாவட்டத்தினுடைய ஆர்டர், அந்த ஜாம்பஜார்லாம் ஒட்டியிருக்கிறாங்க, அதனால் வந்து சேப்பாக்கத்துலேயும் ஒட்டணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படியா, உத்தரவா? ஆனால் மார்க் அடிப்படையில் தப்பு பார்த்துக்கிறேங்க, இது சரி கிடையாது, மார்க் அடிப்படையில் தவறான ஒரு அணுகுமுறை, பிஜேவே சொல்லியிருந்தாலும் கூட அவர் சொன்னதும் மார்க் அடிப்படையில் அது தவறு தான் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ரமலான் மாதத்தினுடைய அந்த பெருநாள் வந்துடுது. பெருநாள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், பிறை விஷயமான குழப்பங்கள் வந்து நடைபெற்றுருது. பெருநாள் சமயம் வந்து சனிக்கிழமை பெருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிடுறாங்க. வெள்ளிக்கிழமை கொண்டாடினதுக்கு ஒரு சில ஊரில் வந்து அனுமதிக்கிறாங்க, ஒரு சில கிளைகளில் வந்து செஞ்சதுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், அது சம்மந்தமாக கிளையில் நம்மளை கேள்வி கேட்கும்போது வந்து நம்ம ஜமாத்துக்கு வந்து ஆதரவாக வந்து என்ன பண்ணுறோம், ஜமாத் செஞ்சால் சரியாக இருக்கும், ஜமாத்தில் வந்து ஆய்வு பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க, என்ன அதுன்னு பார்ப்போம், பதில் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சக நிர்வாகிகள் கூட, மூத்த நிர்வாகிகள் கூட சொல்கிறோம், செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகள் கூட சொல்கிறோம், இன்னும் செயல்பாடு என்பது வந்து சரிதான் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட சில தாய்கள்கிட்ட அந்த மாதிரி என்ன கலந்துரையாடல் செஞ்சுக்கணும், வந்து சரியாக படலை, சரியாக தெரியல, இது சம்பந்தமாக வந்து மக்களுக்கு வந்து விளக்க வேண்டிய வந்து பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து இந்த நான்கு சாட்சி சம்பந்தமாக வந்து அதுவும் வந்து பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது, நான்கு சாட்சினா சாத்தியம் பண்ணுறதுங்கிற விஷயம் பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது, சில தாய்களும் வந்து வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் சம்பந்தமாக வந்து முழுமையாக விளக்கணும், மக்கள் மத்தியில் வந்து சரியான முறையில் விளக்கி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், பொதுக்குழுவில் எல்லா விஷயம் சம்மந்தமாக சொல்ல சொல்லியாச்சு, பேச சொல்லியாச்சு. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். பொதுக்குழுவில் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்கன்னா, பேசிட்டாங்கன்னா, சரியான முறையில் தெளிவாக வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நாம் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கு சாட்சி சம்மந்தமாக
அந்த நேரத்தில் வந்து இந்த நான்கு சாட்சி சம்பந்தமாக வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னா, பிஜே வந்து சாத்தியமற்றதுன்னு சொன்ன உடனே இலங்கையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், கொள்கையினுடைய எதிரி ஒருத்தர் பேசுகிறார், அன்சாரி தப்லிக்குன்னு நினைக்கிறேன், அன்சாரி தப்லிக்கு இன்னொருத்தர் ஒருத்தரும் அவர் யாரோ ஒருத்தர் பேசுகிறார். பேசும்போது நான்கு சாட்சி சாத்தியமற்றதுன்னு சொல்லிட்டானுங்க, குரான்லேயே விளாண்டுட்டானுங்க அப்படியெல்லாம் சொல்லி பேசும்பொழுது, அப்போ அங்கேருந்து ஒரு பதிவு போடப்பட்ட விஷயம் நான்கு சாட்சி சாத்தியமற்றதுன்னு பிஜே சொன்னது சரிதான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல், நீண்ட ஆர்டிக்கல்லாம் வந்து என்ன ஆகுது வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் படித்து பார்த்து வந்து இவர் இந்த மாதிரி வந்து கருத்து சொல்கிறாரு, அதே மாதிரி வந்து அவர் அந்த மாதிரி கருத்து சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து விளக்கப்பட்டு அது வருது. சரி, இதே விஷயத்தை வந்து நமக்கு பொதுக்குழுவில் சொல்லி விளக்கிடுவாங்க போல இருக்கு, நான்கு சாட்சி சாத்தியமற்றதுன்னு பிஜே சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி விளக்கிடுவாங்க. அதே நேரத்தில் பிறை சம்பந்தமான ஒரு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டுருச்சு, பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே எல்லாருமே, எல்லாருமே பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள், தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், தவறு நடந்திருக்குங்கிறத உணர்றாங்க, தவறு நடந்திருக்குங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியுது. அதே நேரத்தில் அவங்க போடக்கூடிய அந்த விளக்கத்துலேயும் வந்து முரண்படுறாங்க. கரீம் அவங்க போடும்போது ஒரு மாதிரி வருது, அதே மாதிரி வந்து இவங்க அப்துல் நாசர் பேசும்போது ஒரு மாதிரியான வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முற்று நோக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பொதுக்குழுவில் ஏதோ தவறு நடந்து போச்சு, இதை பெருசுப்படுத்தாதீங்க, இதை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரியாவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து அங்கே உட்காந்துருக்குறோம். பொதுக்குழுவில் பொதுக்குழு கூட்டியாச்சு, பொதுக்குழுக்கு போயாச்சு. அங்கே சபையில் இருக்கும் பொழுது பிரதானமாக இந்த விஷயம் சம்பந்தமாக தான் பேசணும், ஆனால் இந்த விஷயம் சம்பந்தமாக பேசலை. நான்கு சாட்சி சம்பந்தமாக ரஹமத்துல்லா பேசினார், பிறை சம்பந்தமாக எந்த விதமான ஒரு வார்த்தை கூட வாயவே திறக்கல அந்த இடத்துல. நான்கு சாட்சி சம்பந்தமாக என்ன வந்து ரஹமத்துல்லா பேசுகிறான்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவருடைய கருத்து, தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. எப்படி பின்னாடி கடைசி வரிசையில் இருக்கிறோம், கடைசி வரிசையில் இருக்கும் போது நான் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்தனா கடைசி வரிசையில் இருக்கும் பொழுது பிறை சம்பந்தமாக அது நான்கு சாட்சி சம்பந்தமாக விளக்கம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அது அவருடைய சொந்த கருத்து, அவருடைய கருத்து அப்படின்னு அவருடைய அவர் சேர்த்து சொல்லியிருக்கணும், சேர்த்து சொல்லாமல் விளக்கம் சொல்லாமல் விட்டுட்டார், அது அவருடைய கருத்துங்க. இதை நீங்கள் அவர் இருக்கும் போதில் சொல்லியிருக்கணும், அதுதானே வந்து நியாயம், அவர் இருக்கும் போதே பேசியிருக்கணும்ல. அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அவர் சம்பந்தமாக வந்து நீங்கள் வந்து எப்படி அவரை வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணலாம் என்கின்ற திட்டமெல்லாம் தீட்டி விட்டு அதன் பிறகு வந்து பொதுக்குழுவில் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளோ பெரிய அபாண்டம். அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து பின்னாடி நின்று சவுண்டு கொடுக்குறேன், என்னங்க சொல்கிறீங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறேன். என் கூட சக நிர்வாகிகள் இருக்கிறாங்க, நான் ஒவ்வொரு நேரமும் வந்து சவுண்டு கொடுக்கும் பொழுது சவுண்டு கொடுக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. கிளை பொருளாதாரம் வந்து இப்போ பாருங்க, உங்களை பிடிச்சி தூக்கி வெளியில் போட போகிறாங்க, வாலண்டியர்ஸ்லாம் பார்த்துக்குறேங்க, நீங்கள் வந்து அல்தாபி ஆளுநர் சொல்லிக்கு வெளியில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பேசாமல் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் பார்த்தா இது வரைக்கும் வந்து பைலாவுடைய விதியின் பிரகாரமும் அவங்க பேசலை, ஜமாத்தினுடைய நடைமுறை பிரகாரமும் பேசலை, ஒரு சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் முழுக்க முழுக்க பொதுக்குழுவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உசுப்பேத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு ஒன்றுமே செய்யலை பொதுக்குழு. அந்த இடத்துல அவ்வளவு கோபம், அவ்வளவு கடுப்பு, தௌஃபீக் பேசுறாரு, சையீத் இப்ராஹிம் சம்பந்தமா பேசுறாரு, என்னென்னமோ வந்து உசுப்பேத்துற மாதிரி உசுப்பேத்தி விட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து எங்களை எப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாரும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை தூக்குறாங்க. அப்ப சையீத் இப்ராஹிம வந்து நடவடிக்கை எடுத்தீங்க, நடவடிக்கை எடுத்தீங்கல வந்து இனிமேல் எக்காலத்துக்கும் அவர் வந்து மாநில நிர்வாகத்துக்கு வர முடியாது, மாநில பேச்சாளராக இருக்க முடியாது என்று சொல்லி நடவடிக்கை எடுத்தீங்கல, ஒரு விதியை வகுத்து வைத்து இந்த விதியின் பிரகாரம் செஞ்சிருக்கிறோம் சொல்லி சொன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கு என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அவர் சம்பந்தமாக உசுப்பேத்தப்பட்டு அவர் பிஜேவுடைய தொடர்புல இருக்கிறார், அதே மாதிரி வந்து பிஜே அவருடைய கடைக்கு வந்துட்டு போனாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே மறைமுகமாக சொல்லி 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 அவர் ஒரு மாதிரி ஜமாத்துக்கு வந்து இந்த மாதிரி உயர்நிலை குழுவே ஏமாத்திட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லி உசுப்பேத்திய பிறகு என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா பொதுக்குழுவினுடைய வந்து அதிகாரம் தான் அதிகமாக, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான், பொதுக்குழுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கிறது, அவங்க சொல்லிட்டாங்கன்னா மாற்று கருத்து கிடையாது, இப்போ சொல்லுங்கன்ன உடனே அப்போ உடனே தூக்கர் உடனே இல்லாத அல்லாஹ் அக்பர் உடனே சிந்திக்கிறதுலாம் கிடையாது. பைலால இப்படி ஒரு விதி இருக்குதா, எதுக்கு வந்து நிரந்தரமாக மாநில நிர்வாகத்துக்கு வர முடியாது, எதுக்கு வந்து நிரந்தரமாக மாநில பேச்சாளராக வர முடியாது, இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் இருக்கிறதா என்கின்ற சிந்தனை யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம யோகியர் கலீல் ரசூல் இருக்கிறாரா இல்லையா, ஏன்னா அயோக்கியர்னு சொன்னார்ல, அப்போ அவர் வந்து ஒரு யோக்கியராக தானே இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அவரை பற்றியான விஷயங்கள், அதே மாதிரி இந்த நாகூர்கனி சம்பந்தமாக ரஹமத்துல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரியும் ஒன்றுமே செய்யாத மாதிரியும் கலீல் ரசூல் சொல்லும் பொழுது அது வந்து அலீல் இப்ராஹிம், அது வந்து இப்ராஹிம்ங்கிறது என்னுடைய பையனுடைய பேர், ஹலீலுங்கிறது என்னுடைய பேர்,
ஃபேஸ்புக்னா எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அது நகைப்பு நகைப்பு ஊட்டுற மாதிரி, அவருடைய விஷயத்த நகைப்பு ஊட்டுற மாதிரி சொல்லிட்டு பிஜேவை பத்தி வந்து விளக்கக்கூடிய விஷயத்த வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? கரீம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் ரொம்ப அழகாவே ஒன்று ஒன்றா விளக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் இடையில வந்து ஹீரோயிசம் காட்டணும்ல, உடனே இடையில வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, பிஜே ஒரு அயோக்கியன். உடனே சலசலப்பாகி போச்சு. சலசலப்பான உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரே எதிர்ப்பெல்லாம் காட்டணும்னு, நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து அவர் அயோக்கியன் தானே, அது என்னுடைய உள்ளத்துல நான் வச்சிருக்கணும், வெளியே படுத்திருக்க கூடாது, அதை நான் என் உள்ளத்துலவே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, பொதுக்குழுவில் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பார்க்காத பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழு நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னடா இது நடக்குது, இங்கே உசு பேத்துறாங்க, அதே மாதிரி வந்து உணர்ச்சியை தூண்டுறாங்க, உணர்ச்சியை தூண்ட விட்டு கத்த விடுறாங்க, கத்த விட்டு ஒவ்வொரு ஆளையும் வந்து விதியின் பிரகாரம் செய்யாமல் சும்மாவே வந்து அல்லாஹ்வுக்குன்னு வந்து கத்த விட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில வந்து இன்டர்வல் வந்துருச்சு. உடனே நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி சொன்னால், என்னடா எப்பொழுதும் இல்லாத பொதுக்குழுவாக இருக்குது, உணர்ச்சியை ஏற்றுறாங்க, உசுப்பு ஏற்றுறாங்க, சும்மா வந்து ஏதோ கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, விளக்கங்கிற பேரில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு உடனே அல்லாஹ் அக்பர்னு கத்துறாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து அதுக்கு பிறகு அது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த இன்டர்வல் நேரத்தில் அப்துல் நாசர் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபோன் அடித்து பேசுகிறோம். ஃபோன் அடித்து என்ன பேசுகிறோம்னா, அவங்கக்கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து இவங்க சொல்லக்கூடிய செய்திகள் எதுவாக இருக்கட்டும், தௌஃபீக் அவங்க சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், கலீல் ரசூல் அவங்க வந்து பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ரஹமத்துல் அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதுவெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி மாதிரி இருக்குது, ஒரு விளக்கம் மாதிரி இருக்குது, உண்மையாக வந்து பேசுகிற மாதிரி தெரியல. நாங்கள் வந்து உறுதிப்பட நம்புறதுக்கு வந்து எங்களை சத்தியமுனி சொல்ல சொல்லுங்க, அல்லாமலை சத்தியமுனி சொல்ல சொல்லுங்க. எப்படி இப்ராஹிம் அலைஸ்லாம் வந்து நாங்கள் நம்புகிறோம், அது வேறு விஷயம், நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இப்ராஹிம் நபி அவங்க வந்து அல்லாவிடத்தில் கேட்டாங்களோ, வந்து அவலம் துக்மீன், நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படின்னு வந்து அல்லாஹ் கேட்கும் பொழுது, இல்லை என்னுடைய உள்ளம் வந்து சாந்தி அடைகிறதுக்காக நான் கேட்குறேன் யாரெல்லாம் சொன்ன உடனே எல்லாம் செய்து காட்டணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, உள்ளம் ஏற்றுக்கொள்வதற்காக கேட்குறோம், அவங்கள சத்தியம் பண்ணி செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்படியான்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணிட்டார், அதை அப்படியே விட்டுட்டார். ஓகேவா? இது வந்து நம்ம பேசுறதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது, அதையும் இது வரை நம்ம இப்போ போடுறோம், அதையும் கொஞ்சம் கேட்கலாம். ஹலோ, நான் அன்சாரி பேசுறேன். சேப்பாக்கத்துலேருந்து. அதாவது சொன்ன செய்திகளை வந்து ஒவ்வொரு நிர்வாகிகள் வந்து சொன்னாங்க, கலீல் ரசூல் அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி வந்து இவங்க தௌஃபீக் அவங்க சொன்னாங்க, ரஹமத்துல்லா அவங்க சொன்னாங்க, இது எல்லா செய்திகளுக்கு உண்டான விளக்கம் இன்ஷால்லா நம்ம அதை வந்து இன்னும் வந்து உறுதியாக நம்ம மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நாங்கள் சொல்றதெல்லாம் வந்து எல்லாரும் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறோம். ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு பதிலாகவோ இல்லை விளக்கமாக சொல்றதை விட, சாட்சி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இப்ராஹிம் நபியா கேக்குறாங்க நல்லா விடத்துல எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான்னு கேக்குறான், போது அவளம் நம்பலையா, உள்ள அமைதி பெறணுங்கிறதுக்காக கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த மாதிரி உங்களை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவதெல்லாம் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் சத்தியமிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சாட்சியோடு சொல்லும் பொழுது அது இன்னும் உள்ள இன்னும் வந்து உறுதியாகும். ஏன்னா போய் கரெக்டா சந்திக்கும் பொழுது அது அதையும் பாருங்க. அப்ப நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து பிஜேவனுடைய லைவுக்கு பிறகெல்லாம், பிஜேவனுடைய லைவுக்கு பிறகெல்லாம் நம்ம இந்த நிலையை எடுக்கல. லைவுக்கு பிறகு அவர் என்ன விஷயம்லாம் சொன்னாரோ அதுக்கப்புறம் அது பொறுமையா வந்து சரி கண்டோமா சரி காணலையா என்பதை நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். முதலாக நடந்த நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னா, இதான் நடந்த நிகழ்வு. பொதுக்குழுவுடைய நேரத்திலே வந்து அங்கேயே பளிச்சுன்று தெரியுது, முழுக்க முழுக்க வந்து அவரை வந்து டோட்டலாக அவருடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வாஷ் அவுட் செய்வதற்காகத்தான் இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு தான் இந்த பொதுக்குழுவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், உணர்ந்து கொண்டோம். உணர்ந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவர் லைவ் போடுறார். லைவ்ல வந்து மிக முக்கியமான விஷயமாக அவர் சொல்லக்கூடிய மூன்று விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, விசாரணை வந்து நீதியாக நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி இரண்டாவதாக பொருளாதாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டு வைக்கிறார். மூன்றாவதாக எனக்கு சூழ்ச்சி செய்தார்கள் என்கின்ற விஷயம் சம்பந்தமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இதையும் நாங்கள் அப்படியே நம்பிக்கிட்டு அப்பயே போயிட்டோமா அப்பவே போயிட்டோமான்னு கேட்டால் அப்பவேலாம் போகல. இவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குற்றச்சாட்டு இவர் சும்மா சொல்றாரா இல்லை உண்மையை சொல்றாரா இல்லை வந்து அவர் ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிக்கிட்டு சொல்றாரா என்பதை வந்து நம்ம என்ன பண்ண, பொறுமையாக இருந்து ஆய்வு செய்து தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு உண்டான அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், மாவட்டத்தை வந்து தொடர்பு கொண்டு அது வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க துவக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் லைவுக்கு பிறகு வந்து செயற்குழா மறுநாளே கூட்டப்படுது.
அந்த செயற்குழுவில் இவங்க எல்லாம் வந்து போயிட்டு வந்த உடனே வந்து பிஜே ஒரு அயோக்கியர் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பேசினோடனே என்ன அது போன உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்களே செயற்குழுவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படியா என்ன மாதிரி பேசியிருக்காரு தெரியுமா ஆடியோவெல்லாம். சரி ஓகேங்க, ஆடியோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண சொல்லிட்டோம். சரி ஓகேங்க கேட்டுருவாங்க. உடனே அன்னைக்கே வந்து உட்காந்து வீடியோ வீடியோ கேட்டாச்சு, இல்லை ஆடியோவையும் திரும்ப திரும்ப போட்டு கேட்டாச்சு. திரும்ப திரும்ப போட்டு கேட்ட உடனே இதில் வந்து நிறையா வந்து குளறுபடிகள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது, சில விஷயங்கள் வந்து அவரும் வேறு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்கிறார், அவர் சுவிச்ச குற்றச்சாட்டை உண்மைப்படுத்துகிற அது அவர் வச்ச குற்றச்சாட்டை வந்து இது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, ஆமோதிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ இன்னும் கூடுதல் தகவல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவ்வளவு தான், இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கிறலையா அது வந்து உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்தது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஒரு கருத்து மாதிரி போடுறோம். வந்து மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் தேவையில்லை, அது மாதிரி நிறையா விஷயங்களை போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே நம்மள மாதிரியே வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, சகோதரர்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏராளமான சகோதரர் வந்து ஜமாத்தை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம், கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறோம், எதுவும் ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் பேசாமலே இருந்தோம். அப்படி இருந்தும் உள்ளுக்குள்ளே புகச்சல் இருக்கும்ல, உடனே ஒரு மாநில செயற்குழு இது மாவட்ட செயற்குழு ஏற்படுத்திடுவோம்னு சொல்லி தலைமையில் மாவட்ட செயற்குழு ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா, அந்த மாவட்ட செயற்குழுவில் என்ன கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொன்னார்கள், பிஜே சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் சரியா இல்லை தவறா இல்லை வந்து அவர் வந்து ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிக்கிட்டு சொல்லுகிறாரா என்கின்ற செய்திகளை எல்லாம் இன்ஷாலா அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம போட இருக்கிறோம். இதுதான் முன்னாடி பிஜேவனுடைய லைவுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அப்பொழுதுலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னால் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சரியான முறையில் ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய முதல் விளக்கம் மாதிரி.